ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டத்தில் யூனிட் 29 ரிமைனிங் உள்ளதை பார்த்துடலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ். ஃபினான்சியல் மார்க்கெட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னா, ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், ஃபண்ட்ஸ் மொபிலைசேஷன், லிக்யூடிட்டி, ரிஸ்க் ஷேரிங், ஈஸி ஆக்சஸ், ரிடக்ஷன் இன் டிரான்சக்ஷன் காஸ்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுறது, ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறது. ஃபஸ்ட் நமக்கு தெரியும், ஒரு மார்க்கெட்டை பொறுத்தவரை பையர்ஸ் செல்லர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ட்ரேடர் பண்ணுறாங்க பிட்வீன் த அவங்க டிஃப்ரெண்டான ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் ஃபினான்சியல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ப்ரைஸ் டிஸ்கவரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா ஒரு அந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணால் தான் பை பண்ணுறவங்களுக்கும் ஈஸி, செல் பண்ணுறவங்களும் என்னென்னு செய்ய முடியும். ஸோ அப்போ வந்து ஃபினான்சியல் மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறது எதுனா மார்க்கெட் ஃபோர்ஸஸ், தட் இஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம், ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்துட்டோம், ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா சப்ளை பண்ணுறவர் அதிகமான விலைக்கு கொடுப்பாரு. அதே இது பொருளுக்கு விலை தேவை வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா சப்ளை பண்ணுறவர் என்ன பண்ணுவார், ரேட்டை குறைச்சிடுவார். இதுதான் வந்து ஒரு நியதி. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுது. அட் த சேம் டைம் ஒரு ப்ரைஸஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபினான்சியல் அசஸ்ஸை பொறுத்தவரை நியூலி அசட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் ஆஃப் த ஃபினான்சியல் அசஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரைஸை செட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். தென் ஃபண்ட்ஸ் மொபிலைசேஷன்ஸ். ஓகே, அப்போ நம்ம ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணியாச்சு, இப்போ என்ன ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ வந்து இன்வெஸ்டருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் ரெக்யூர்ட் ரிட்டர்ன் அவுட் ஆஃப் த ஃபண்ட்ஸ். ஸோ அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடியது வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான். ஸோ ஒரு ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டோம், அதுலேருந்து எனக்கு ஃபண்ட்ஸ் எவ்வளோ மொபிலைசேஷன் ஆகுது, எவ்வளோ எனக்கு ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத கூட அவங்க தான் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஒரு ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு தேடுறோம், ஒரு பர்சன்ஸோட மோட்டிவேஷன்ஸ் வந்து சீக்கிங் த ஃபண்ட்ஸ் அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ரெக்யூர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அது வந்து இன்வெஸ்டர்ஸோட டிமாண்டை இது பண்ணி நமக்கு பொறுத்திருக்கு. ஒரு ஃபினான்சியல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு லெண்டர்ஸ்ட் இருந்தோ இன்வெஸ்டர்ஸ் இருந்தோ நமக்கு வந்தாச்சு. ஸோ அப்போ அந்த ஃபண்ட்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்டைட்டிக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணணும், எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறதும், யாருக்கு இப்போ ஃபண்ட்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, அதை எப்படி அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல், நமக்கு ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக ஃபினான்சியல் மார்க்கெட்டில் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறது யார் தான், ஃபினான்சியல் மார்க்கெட் தான். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு டிட்டர்மைன் பண்ணுறது ஃபினான்சியல் மார்க்கெட்ஸை. ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்டர் சேவிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸை மொபிலைசேஷன் பண்ணுறதும் ஃபினான்சியல் மார்க்கெட்டோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து ஃபண்ட்ஸ் மொபிலைசேஷன். நெக்ஸ்ட் ஒன், லிக்யூடிட்டி. நமக்கு லிக்யூடிட்டின்னு ஆல்ரெடி தெரியும், எந்த செக்யூரிட்டியோ எதுனாலும் சரி அதை இமீடியட்டாக கன்வெர்ட் பண்ணி கேஷாக மாற்றுறோம் அப்படின்னா அதுதான் லிக்யூடிட்டி. ஸோ ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, இப்போ அவருக்கு அந்த ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து எந்த ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை விற்று அதை என்ன செய்யணும், கேஷாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ எந்த டைம்லனாலும் ஒர்க்கிங் அவர்ஸ் ஆஃப் த மார்க்கெட் எனி டைம் அவர் எந்த டைம்னாலும் விற்றுக்கலாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா லிக்யூடிட்டி, அது லிக்யூடிட்டி. அட் த சேம் டைம் நோ லிக்யூடிட்டி இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியாச்சு ஆனால் அவங்க வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து கண்டிஷன்ஸ் வர்ற வர இன்னும் இத்தனை இப்போ விற்கக்கூடாது, பர்டிகுலர் டைமில் தான் செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களால எந்த டைம்லையும் நம்மளோட அவங்களோட செக்யூரிட்டிஸை வந்து என்ன பண்ண முடியாது, செல் பண்ண முடியாது. அல்லது அந்த செக்யூரிட்டி இஷ்யூவர் இருப்பார்ல, செக்யூரிட்டி அவங்கள்ட்ட கொடுத்துருப்பார்ல, அவரே என்ன சொல்வார்னா நானே கேஷ் கொடுத்து பர்டிகுலர் டைப்பில் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ அது வர அவர் கண்டிப்பாக என்ன செஞ்சு தான் ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் அட் த டைம் மெச்சூரிட்டி இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை. ஸோ அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெச்சூரிட்டி ஆகிற வரை அவர் வெயிட் பண்ணுறது. ஸோ அப்போனா அதுக்கு லிக்யூரிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபினான்சியல் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட செக்யூரிட்டிஸை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கேஷாக மாற்றிட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னது, லிக்யூரிட்டி. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ஷேரிங். ஸோ ரிஸ்க் ஷேரிங் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு என்டைட்டியில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் எது நடந்தாலுமே அந்த ரிஸ்க் வந்து அந்த என்டைட்டியிலேருந்து என்னாகுது, யாரெல்லாம் ஃபண்ட்ஸு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ரிஸ்க் வந்து ஷேர் ஆகிடுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த இன்சூரன்ஸ் பாலிசி மூலமாக ஏதாவது அந்த பாலிசி ஹோல்டருக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிஸ்க் யாருக்கு ஷேர் பண்ணப்படுது, அந்த இன்சூரருக்கு. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி போட்டிருக்கோமோ அவருக்கு அந்த ரிஸ்க் வந்து ஷேர் ஆயிடுது, ஏன்னா அவர் தான் பைசா ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து எதுனா ரிஸ்க் ஷேரிங். அக்சஸபிலிட்டி. அக்சஸபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபண்ட்ஸு வந்து நமக்கு இண்டஸ்ட்ரீஸ், தட் மீன்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து என்ன தேவை, இன்வெஸ்டர்ஸ் தேவை. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்தால் தான் ஃபண்ட்ஸ் ரைஸ் ஆகும். அதே இது இன்வெஸ்டர்ஸுக்கு யார் தேவை, தன்னுடைய சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி தேவை. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ், ஏர்னிங் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. அப்போ ஃபினான்சியல்
மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு பொட்டென்ஷியல் பையரும் தேவை, பொட்டென்ஷியல் செல்லர்ஸும் தேவை. அவங்க ரெண்டு பேருமே மொத்தமாக ஒன்று வைக்கிற வேலை தான் அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட வேல்யூ, சரியா? ஸோ அவங்க மணியை சேவ் பண்ணணும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ பற்றியும் சொல்கிறதுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரொம்ப முக்கியம். இதுதான் ஆக்சசபிலிட்டி, ரெடியூஸ் இன் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். அதாவது இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரை நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு பையிங் என்ன வாங்கலாம், என்ன செக்யூரிட்டியை வைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு தேவைப்படுது. ஸோ அதே சமயம் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா டைமும் தேவை, மணியும் தேவை. இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே எந்தவித மணியும் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுக்கும் அவங்க தெளிவாகவே கொடுத்துருந்தாங்க. இதனால் நமக்கு காஸ்ட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் வந்து என்ன ஆகிடுது, ரெடியூஸ் ஆகிடுது. தென் கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நம்ம ஓனாக ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக நியூ சேவிங்ஸ், புது சேவிங்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. எக்கனாமியை பொறுத்தவரை கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு அது ஒரு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை. த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டிஸ்கவரி. ப்ரைஸ் டிஸ்கவரி நம்ம என்ன சொல்லலாம்னா, ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம் சொல்லலாம், ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிரைஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருக்கு நிலைக்கூடிய இன்டராக்ஷனுக்கு இடையில என்ன பிரைஸ் எவ்வளோ செட் பண்ணலாம் அப்படிங்கிறத செட் பண்ணக்கூடியது தான் பிரைஸ் டிஸ்கவரி. சப்போஸ் ஒரு பிரைஸ் டிஸ்கவரி மூலமாக ஒரு செல்லர்ஸ் வந்து எந்த பிரைஸ் அக்செப்ட் பண்ணுறாரு, இல்லைனா பையர்ஸ் வந்து எந்த அமௌண்ட்டை பே பண்ண வில்லிங்காக இருக்காது அப்படிங்கிறதையும் அது சொல்லக்கூடியது பிரைஸ் டிஸ்கவரி தான். ஸோ எப்போ வந்து அந்த பிரைஸ் ஈக்குவிலிபிரியம் பிரைஸ், தட் மீன்ஸ் செல்லரும் பையரும் ஒரே பிரைஸில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் ஈக்குவிலிபிரியம் பிரைஸ். அந்த பிரைஸில் வந்து நமக்கு என்ன ஆகும், அசெட்டில் ஒரு கிரேட்டஸ்ட் லிக்விடிட்டிக்காக இது ஈஸியாகும், லிக்யூரிட்டி ஈஸியாகும். ஸோ இதுதான் வந்து பிரைஸ் டிஸ்கவரி. ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட், ஆட்டிடியூட் டு ரிஸ்க், வோலடாலிட்டி, அவைலபிள் இன்ஃபர்மேஷன், மார்க்கெட் மெக்கானிசம்ஸ். ஸோ இது எல்லாமே கேட்பாங்க எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் நம்ம பார்த்தோம்ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கணும். சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தாச்சு, ரெண்டு கிரேட்டஸ்ட் ஃபேக்டர்ஸ். இதுதான் வந்து பிரைஸ் டிஸ்கவரியில் எவ்வளோ அப்படிங்கிறத ஸ்டேட்டஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிமாண்ட் இப்போ வந்து எனக்கு 50 கிலோ தக்காளி தான் தேவை, ஆனால் அந்த டைமில் எனக்கு வந்து அவர் வந்து டிமாண்டு வந்து இப்போ ஹை, இப்போ டிமாண்ட் இஸ் ஹையர், தட் மீன்ஸ் 150 கிலோ தக்காளி தேவைப்படுது, ஆனால் 25 கிலோ தக்காளி தான் அவங்க சப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேவை வந்து அதிகமாக இருக்குது, உற்பத்தி வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா பொருளோட விலை வந்து என்ன ஆயிரும், கூடிடும். தட் மீன்ஸ் ப்ரைஸ் ஆஃப் அண்ட் அசட் வில் இன்க்ரீஸ். அசட் மீன்ஸ் இப்போ நம்ம தக்காளி எடுத்துருக்கோம், ஸோ அது வந்து விலை கூடிடும். இப்போ டிமாண்டு வந்து எனக்கு 50 கிலோ தேவைப்படுது, ஆனால் உற்பத்தி வந்து 100 கிலோவாக இருக்குது, அப்போ தேவை அதிகம் குறைவாக இருக்குது, உற்பத்தி அதிகமாக இருக்குது. அந்த டைமில் ப்ரைஸோட விலை வந்து என்ன செய்யும், குறையும். ஸோ ஒரு சப்ளை இஸ் ஹையர் தன் டிமாண்ட், பையர்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதிகமான அமௌண்ட் கொடுத்து பே பண்ண வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பையர்ஸ் வந்து அந்த ப்ரைஸை பொறுத்து என்ன பண்ணுறாரு, நம்ம அவருக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணிக்குவார், வாங்கிக்குவார். அந்த பைய வாங்குறவருக்கு அந்த அமௌண்ட் வந்து ஃபேவராக இருக்கணும். ஸோ ரெண்டுமே நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஈக்குவிலிபிரியம். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஸோ அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் செல்லர்ஸும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பையர்ஸும் எப்படி ஈக்குவலாக இருப்பாங்க, 50 டன் வருது, 50 டன் தக்காளி வாங்குறாங்க, 50 டன் தக்காளி விற்றுருதாங்க. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா நமக்கு ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸை. ஸோ இந்த ப்ரைஸ் டிஸ்கவரி வந்து எதை எனேபிள்ஸ் பண்ணுதுன்னா, ஒரு ட்ரேடர்ஸ், தட் மீன்ஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே மார்க்கெட்டில் எந்த ப்ரைஸஸில் ஃபேர் மார்க்கெட் ப்ரைஸை டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் ப்ரைஸ் டிஸ்கவரி. நெக்ஸ்ட் ஒன், ஆட்டிடியூட் டு ரிஸ்க். அதாவது ஒரு பையர்ஸோ அல்லது செல்லர்ஸோ வந்து என்ன ஆட்டிடியூட் டு ரிஸ்க்னால பயங்கரமான ஒரு லெவலில் அஃபெக்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா பொருளோட விலை குறையுது, இஃப் வில்லிங் டு டேக் ஆன் த ரிஸ்க் ஆஃப் ஏ ஃபால் இன் ப்ரைஸை, அதாவது அவர் ரெடியாக தான் இருக்கார், ஒரு பொருளை வாங்கியிருந்தாரு, அந்த பொருள் விலை குறைஞ்சா கூட அந்த ரிஸ்க் வந்து அவரை பாதிப்படைய செய்யலை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிலோ ஒரு 10 கிலோ தக்காளி வந்து 50 கிலோ தக்காளின்னு வச்சுக்கோங்களேன், 50 கிலோ தக்காளி வந்து 500 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு, சரியா? சப்போஸ் அது ஒரு 2 டேஸில் வந்து அந்த 50 கிலோ தக்காளி பழ விலை வந்து 500 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு குறைஞ்சிருச்சுன்னா அது அவருக்கு நட்டம் தான், இருந்தாலும் அவர் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா ஒன்றும் இல்லை. சப்போஸ் அந்த 500 ரூபாயிலேருந்து அது 1000 ரூபாய் கூடிருச்சு அப்படின்னா அது அவருக்கு ஒரு ரிவார்டு தான். ரைஸ் பொருளோட விலை வந்து விலை கூடிருச்சுன்னா அவருக்கு நல்லது, குறைஞ்சது அவர் வந்து அது வந்து பெரிய ரிஸ்க்ல தான் போய் கொடுக்கும். ஸோ அப்போ அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, பரவாயில்ல திடீர்னு கூடலாம், மார்க்கெட்டோட எக்ஸ்போஷர் எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் அதிகமாக பே பண்ண அவர் ரெடியாக தான் இருப்பார். ஸோ இது வந்து ஒரு பொருளுக்கு என்ன விலையோ,
அந்த அசட்டோட இன்டென்சிக் வேல்யூ, அந்த தக்காளியோட உண்மையான இதில் அசட்டுங்கிறது டொமேட்டோன்னு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த வேல்யூ வந்து அந்த ப்ரைஸோட வேல்யூ விட ஹையா, அசட்டோட உண்மையான மதிப்பை விட அதிகமாக இருக்கிறது தான் இதுக்கு மீனிங். அப்போ அசட்டை நம்ம அதிகமாக தக்காளியை ஓவராக வாங்கிட்டோம் அப்படின்னா வருங்காலத்தில் அது என்ன ஆகும், வருங்காலத்தில் மீன்ஸ் கம்மிங் டூ டேஸ்லேயே என்ன ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அதோட விலை வந்து என்னெல்லாம் பயங்கரமாக வீழ்ச்சி அடையலாம், ஃபால் ஆகலாம். அப்படிங்கும்போது அவர் எந்த விதமான ரிஸ்க்கு, ஆட்டிடியூட் ரிஸ்க் வந்து பயங்கரமான ஒரு ரிஸ்க்கை கொடுக்கலாம். ஸோ வோலடாலிட்டி, வோலடாலிட்டி அப்படிங்கிறது ரிஸ்க் மாதிரி தான், ஆனால் ரெண்டுமே சேம் கிடையாது. வோலடாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே பையரோ செல்லரோ என்ட்ரு ஆகணுமா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஃபேக்டர்ஸ் தான் வோலடாலிட்டி அப்படிங்கிறது, சரியா? ஸோ இதை பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க, பையரும் செல்லரும் உள்ளே வருவாங்க. ஓகே, அப்போ இந்த நம்ம வாங்கலாம், நமக்கு லாபம் கிடைக்கும், இல்லை இல்லை இப்போது மழை பெய்யுது இந்த டைமில் இந்த விலை குறையலாம் அப்போ நம்ம வாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, அதுதான் அந்த வோலடாலிட்டி. நிறைய பேர் நமக்கு அந்த வோலடாலிட்டி வந்து சில சமயம் நிறைய ப்ராஃபிட்டை கொடுக்கலாம், அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுக்கலாம், ஆனால் சில டைம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யும், பயங்கரமான லாஸையும் ஏற்படுத்தும். ஓகேயா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் இன்ஃபர்மேஷன். ஸோ அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வரதை பொறுத்து அவங்க என்ன செய்யலாம், மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் அது கூடவும் செய்யலாம், வாங்குறவங்களுக்கும் லாபமாக இருக்கலாம், விற்கிறவங்களுக்கும் லாபமாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சப்போஸ் ஆர்பிஐ மீட்டிங்கில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பையர்ஸ் எல்லாமே வந்து வெயிட் பண்ணுவாங்க எவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம், வாங்கலாம், இல்லைனா செல்லர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அவைலபிள் ஆஃப் அவைலபிள் இன்ஃபர்மேஷன், நமக்கு அமௌண்ட் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எப்படி வருது அதை பொறுத்து நம்ம ஒரு பொருளுக்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஓகேயா? ஸோ இதனால் நமக்கு வந்து சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் டிமாண்ட் ஆகலாம், இல்லைன்னா சப்ளை ரெடியூஸ் ஆகலாம். ஸோ எதுனாலுமே அந்த மீட்டிங்களோட அவுட்கம்மை பொறுத்து, நம்ம மீட்டிங்கில் என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அவுட்கம்மை பொறுத்து மாறுபடலாம். ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பயங்கரமான ஒரு சேஞ்சஸை க்ரியேட் பண்ணக்கூடியது தான் அந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷன். ஸோ தேட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேயா? சப்ளை அண்ட் டிமாண்ட், ஆட்டிடியூட் டு ரிஸ்க், வோலடாலிட்டி அண்ட் தென் அவைலபிள் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன், ப்ரைஸ் டிஸ்கவரிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிளே பார்த்துக்கோங்களேன், இதில் நான் குவான்டிட்டியில் வந்து இப்போ 1, 2, 3 kg அப்படின்னு வச்சுக்கோங்க, ப்ரைஸ் வந்து 200, 400, 600 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ டிமாண்டை நான் பார்க்குறேன், டிமாண்ட் பிளாக் கலர் இதை வந்து பார்த்துக்கோங்க. பிளாக் கலர் இதில் வந்து இப்போ வந்து ஒரு கிலோ ஆப்பிள்னே வச்சுக்குவோம், ஒரு கிலோ ஆப்பிள் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து குவான்டிட்டி நான் 7 கிலோ வாங்குகிறேன், இப்போ 200 ரூபா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 200 ரூபா இருக்கும்போது நான் 7 கிலோ வாங்குகிறேன், கரெக்டாக. அதே இது 400 ரூபா ஆகும்போது நான் 6 கிலோ தான் வாங்குகிறேன், 600 ரூபா ஆகும்போது 5 கிலோ, அதே இது 800 ரூபா ஆகும்போது 2 கிலோ, கரெக்டாக. எனக்கு பொருளோட விலை ஏற ஏற என்னுடைய குவான்டிட்டியோட அளவு வந்து என்ன செய்யும், குறையும். அதுதான் டிமாண்ட். டிமாண்டுங்கிறது டி ஃபார் டவுன்வேர்ட் அப்படின்னு நினை வச்சுக்கோங்க, டி ஃபார் டவுன்வேர்ட். ஸோ டிமாண்டுங்கும் போது டவுன்வேர்டில் அந்த கர்வ் வரும். அதே இது சப்ளை பண்ணுறாரு, ஒருத்தர் பொருளை உற்பத்தி செய்கிறார், அவர் வந்து என்ன பண்ணுவார், பொருளோட விலை வந்து 200 ரூபா, ஆப்பிளோட விலை 200 ரூபா இருக்கும் போது ஒரு டன்னு ஒரு ஒரு கிலோ ஆப்பிளை வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. அதே இது 400 ரூபா ஆகும்போது 2 கிலோ ஆப்பிள், 600 ரூபா ஆகும்போது 3 கிலோ. ஸோ அதே இது அது வந்து அவருக்கு 20, 20,000 ரூபா ஆகுதுன்னு வைங்க, 2,000 ரூபா ஆகுதுன்னு வைங்க, அவர் என்ன பண்ணுவார், நிறைய உற்பத்தி பண்ணுவார். ஓகேயா? ஸோ பொருளோட விலை வந்து அதிகமாச்சுன்னா உற்பத்தியை அதிகமாக உற்பத்தியை அதிகப்படுத்துகிறாங்க, அதுதான் சப்ளை. சப்ளை இங்குது அப்வர்ட். ஓகே, தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டிமாண்ட் ஃபார் டவுன்வேர்ட். ஸோ இது வந்து டவுன்வேர்ட் கவரில் வரும். சப்ளை வந்து உற்பத்தி செய்கிறவங்கள நினைவு வச்சுக்கிட்டோம், அவங்க பொருளோட விலை அதிகமாக இருக்கும் போது அதிகமாக உற்பத்தி செய்வாங்க. ஸோ அது வந்து அப்வர்ட். ஸோ அந்த ரெண்டு பேரும் சந்திக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஈக்விலிப்ரியம் ப்ரைஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அதாவது 4 கிலோ தக்காளி அண்ட் தென் இந்த 6 வருது பார்த்தீங்களா, இந்த 6 ப்ளஸ் இது, இந்த ரெண்டு பேர் மீட் பண்ணுற இடம் தான் ஈக்விலிப்ரியம் ப்ரைஸ். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவ்வளோதாங்க இந்த லெசன். ரீட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை லைக்ஸை பார்க்கும்போது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டே வருது. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.